ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா நமக்கு எதுக்கு கரண்ட் அடிக்குதுன்னு? அப்படியே கிணறு எதுக்கு ரவுண்டாக இருக்கு? அப்படியே ட்ரெயினில் இருக்கிற இந்த அஞ்சு நம்பர் நமக்கு என்ன குறிக்குது? உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்க்ரெடிபிள் வண்டர்ஃபுல்லான ஃபேக்டை உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி வாங்க, ஃபேக்ட்டுக்குள்ளே போகலாம். நீங்கள் ரெடி ஆயிக்கோங்க ஃபேக்டிஃபைக்குள்ளே போகிறதுக்கு. ஆனால் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு வரும். சரி வாங்க போகலாம். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட வீடியோக்குள்ளே போய் ஃபேக்டிஃபை ஆகலாம். ஃபேக்ட் நம்பர் ஒன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, உலகத்தில் ஒரு விலங்கோட கழிவு அப்படின்னா அதோட சாணி ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிதுன்னு நான் அமேசானில் விற்கிற அந்த சாணியை சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சாணி, அதை விற்று கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மொரக்கோவோட ஒரு விவசாயி அவனோட ஆடோட சாணியை விற்று மாசத்துக்கு கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறான். சவுத் வெஸ்ட் மொரக்கோ அப்புறம் எல்ஜிரோட சில பகுதியில் ஆர்கன் பேரில் ஒரு மரம் இருக்கும், அதோட பழத்தை சாப்பிட அங்கே இருக்கிற ஆடுகள் ரொம்ப விரும்பும். மொரக்கோவோட இந்த ஆடுகள் மரத்தை ஏறி கூட சாப்பிடும். அந்த பழத்தை சாப்பிட்டதும் அந்த பழத்தை அது ஜீரணமாக்கிக்கும், ஆனால் அதில் இருக்கிற கொட்டையை சாணியோட வெளியிடும். விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாணியை டிவைட் பண்ணி அந்த கொட்டையை மட்டும் எடுப்பாங்க. அப்படியே அதை செக்கில் போட்டு அரைச்சி எண்ணெயை எடுத்து காஸ்மெட்டிக்காக ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு விற்பாங்க. இந்த எண்ணெயோட ஒரு லிட்டர் பாட்டில் கிட்டத்தட்ட 70,000 ருபீஸாக இருக்குது. சில இடத்துல விவசாயி பெண்கள் அந்த பழத்தை பறித்து கொட்டையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அந்த மரத்தில் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அதிகமான விவசாயி மரத்து மேல இந்த ஆடுகளை விடுறாங்க. ஃபேக்ட் நம்பர் 2. உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கா? அப்படி அடிக்கும் போது பாடியை ஜெர்க் அடிச்சிரும். ஆனா உங்களுக்கு தெரியுமா நமக்கு எதுக்கு ஷாக் அடிக்குதுன்னு? இல்ல இல்ல, நம்ம உடம்புல அந்த கரண்ட் எதுக்கு அப்படி பாஸ் ஆகுதுன்னா, அதுக்கு காரணம் ரெண்டு தான். கரண்ட் ஒயர் தொடும் போது கரண்ட் நம்மளோட உடம்புல அது பாஸ் ஆகுறதுக்கு ஒரு கண்டக்டரை தேடும். அந்த கண்டக்டர் நம்மளோட பாடியில பிளட் மாதிரி கிடைச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரத்தத்துல ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் கிட்டத்தட்ட உலோகம் மாதிரி தான். அதனால நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே உலோகங்கள் கரண்ட்டுக்கு நல்ல கண்டக்டரா இருக்கும். அதுக்கப்புறம் என்னாகும்னா, கரண்ட் அடிச்சதும் நம்மளோட உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபின் ரொம்ப ஃபாஸ்டா போகும். அப்படியே நர்வ் சிஸ்டம்க்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. கரண்டோட ஸ்பீடால சில சிக்னல் கிடைக்கும், அதனால பிரெயின் உடம்புக்கு ஜர்க் கொடுக்கும். ஏன்னா பிரெயினுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாது, அது கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த கரண்டால நம்மள பாடியில இருக்கிற ஃப்ளூயிட் உறைஞ்சு போயிடும், சில பாடி பார்ட்ஸ் எரிஞ்சிரும். வர்ஸ்ட் சினாரியோல வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் நம்ம உடம்பையே வேக வச்சிரும், அப்படியே நம்மளோட உடம்புல நெருப்பும் வரலாம். ஃபேக்ட் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வெயில் காலத்தில் டீஹைட்ரேட் ஆகும், அதை க்யூர் பண்ணுறதுக்கு இளநீர் குடிப்போம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, இந்த தேங்காய்க்குள்ள இந்த தண்ணி எப்படி வருதுன்னு? எங்கே யோசிப்பீங்க? யோசிக்க டைமே இல்லையா? வேற விதவிதமான பாம் டீஸ் மாதிரியே தேங்காய் மரமும் தண்ணியை நல்லபடியாக ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும், அதுக்கு அதோட ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணிக்கும். இந்த தண்ணி மரத்தோட வேர்ல இருந்து மேலே ஏறி வந்து இளநியோ தேங்காவோ அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிரும். வேற பழத்துல இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்க்யூஸ் பண்ணணும், அதைத்தான் நம்ம ஜூஸா சாப்பிடுவோம். ஆனா தேங்காயில அதுக்குள்ளதான் இந்த தண்ணி இருக்கும், அதுக்கு வெளியே இருக்கிற ஷெல்லு ரொம்ப கெட்டியாவோ ப்ரொடக்டிவா இருக்கும். இந்த மாதிரி தண்ணியை தான் நம்ம டீஹைட்ரேட் ஆகும் போது குடிப்போம், அதுதான் இளநீர். இது ஆக்சுவலா எண்டோஸ்பர்மோட கருப்பகுதியா இருக்கும். இது அந்த தேங்காய் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போது தண்ணி மாதிரி அந்த இளநீருக்குள்ள சேஃபா இருக்கும். கருவுக்கு ஊட்டச்சத்து ரொம்ப அவசியம். எப்போ அந்த தேங்காய் பெருசாகுதோ அந்த லிக்விட் சாலிட் டைப்புக்கு மாறிடும், அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன பிடிக்கும், இளநீ தண்ணியா இளநீ தேங்காவா? அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேக்ட் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா கிணறு இதுக்கு ரவுண்டாவே இருக்கு? தெரியாதுல்ல, நீங்க எப்பவுமே ஸ்கொயரான ஒரு கிணறை பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா ரவுண்ட் ஷேப்ல காங்கிரீட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா அதை சுற்றி அதிகமான ப்ரெஷர் விழுந்துட்டே இருக்கும், அது அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். அப்படியே அந்த கிணறு ரவுண்டாக இருக்கிறதுனால தான் உள்ள இருக்கிற மண் கீழே சரியாது. ஒருவேளை அதை ஸ்கொயராக பண்ணா அதை சுற்றி ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் விழும், அதனால உள்ள இருக்கிற மண்ணெல்லாம் சரிந்து விழுந்துடும். ஃபேக்ட் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க ரயிலோட ஒரு ஒரு பெட்டியிலையும் அஞ்சு நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க, அதை நாம தினமும் பார்ப்போம், ஆனால் அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இதை கேட்டு நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அந்த அஞ்சு நம்பரால் நாம் அந்த ரயில் பெட்டியோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணலாம். அந்த நம்பரில் ரெண்டு பார்ட் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ரெண்டு நம்பர் அந்த ரயில் பெட்டியை எப்போ உருவாக்குனாங்கன்னு சொல்லும், அந்த மூணு லாஸ்ட் நம்பர் ரயில் பெட்டியோட கிளாஸை சொல்லும். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஏதாச்சும் ஒரு ரயில் பெட்டியில் கோடு 02337 இருந்துச்சுன்னா
ஸ்டார்டிங்கில் அந்த ரெண்டு நம்பர் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதை 2002 உருவாக்குனாங்கன்னு. அப்படியே கடைசியில் அந்த மூணு நம்பர் என்ன சொல்லுதுன்னா 201 400 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ஸ்லீப்பர் கிளாஸாக இருக்கும். அப்படியே 1 25 வரைக்கும் நம்பர் இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி. 25 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ரெண்டுலேயும் அது இருக்கும். செகண்ட் கிளாஸ் பொட்டியில் 50 வரைக்கும் நம்பர் எழுதியிருப்பாங்க. அப்படியே தேர்ட் கிளாஸ் ஏசியில் 50 to 150 வரைக்கும் நம்பர்ஸை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே 401 to 600 வரைக்கும் அது ஜெனரல் கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணும். இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நாம் எக்ஸாம்பிள் பார்த்த அந்த பெட்டி என்ன சொல்லுதுன்னா அது ஸ்லீப்பர் கிளாஸ், 2002 உருவாக்குனாங்கன்னு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஃபேக்ட் நம்பர் 6. ஸ்பெயின்லேயும் சில நாடுகள்லையும் இந்த மாதிரி கேம் இருக்குது. அதில் சிவப்பு துணி வச்சு புல்லை விளையாட வைப்பாங்க. அப்படியே அதுக்கு ரொம்ப கோவம் வர மாதிரி பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யோசிச்சிருப்பீங்க அது அந்த சிவப்பு துணியை பார்த்து தான் முட்டுதுன்னு. ஆனால் அது உண்மை இல்லை. சிவப்பு கலர் பார்த்து மாடு முட்டுங்கிறது மூட நம்பிக்கை. சில அனிமல்ஸ் மாதிரி இந்த புல் கூட கலர் பிளைண்டாக இருக்கும். அதுக்கு சிவப்பு மட்டும் இல்லை, வேற எந்த கலரும் தெரியாது. அப்படி இருந்தோ அது எதுக்கு அந்த துணியை முட்டுதுன்னா, அது அதோட கலருக்கு இல்லை, அவங்க அதை ஷேக் பண்ணுற விதம். அவங்க அந்த துணியை ஒரு விதமாக ஷேக் பண்ணுவாங்க, அதுக்கு தான் அந்த மாடு முட்டும். அப்படியே அதை பார்த்து ரொம்ப கோபம் வரும். ஃபேக்ட் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் பார்த்துருப்போம் டயர் காலம் காலமாக கருப்பாக இருக்குது. ஆனால் இது எதுக்கு கருப்பாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? ரப்பர் நேச்சுரலாகவே ஒயிட் கலர் தான் இருக்கும். ஆனால் இந்த டயர் எதுக்கு கருப்பாக இருக்குது? இந்த டயர் காலம் காலமாக கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் கெமிக்கல் கார்பன் பிளாக் தான். டயரோட மேனுஃபேக்சரிங்கில் இதை யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபிக்ஸ்ட் கெமிக்கல் மாதிரியே இருக்கும். இதை டயர் பண்ணும்போது ரப்பரில் பாலிமோரோட இதை மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரப்பருக்குள்ளே மெல்ட்டான இந்த கார்பன் டயரோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்டெபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். சொல்லப்போனால் இந்த கார்பன் பிளாக் டயரை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கும். அதனால தான் இந்த டயர் எல்லாம் கருப்பாக இருக்குது. கருப்பாக இருக்கிறது முக்கியம். ஃபேக்ட் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டிருப்பீங்க பாம்பை கொண்டதோ நம்ம அதோட தலையை நசுக்கணும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு என்ன ரீசன்னா கொன்னுட்டு தலையை நசுக்கலைன்னா அதோட கண்ணில் கொன்னவனோட முகம் பதிஞ்சிரும்னு. அப்படியே அது நெக்ஸ்ட் ஜென்மத்தில் வந்து உங்களை கொன்னுரும்னு. ஆனால் இது ஒரு மூட நம்பிக்கை. பாம்பை கொன்னதோ அதோட தலையை எதுக்கு நசுக்கிறாங்கன்னா, அதுக்கு மெயின் ரீசன் பாம்பு செத்தாலும் கூட அதோட தலையில் உயிர் இருக்கும். அந்த தலையை பூனையோ நாயோ சாப்பிட்டா அது செத்துரும் சொல்லி அந்த பாம்பை கொன்னதும் அதோட தலையை நசுக்குவாங்க. ஃபேக்ட் நம்பர் 9. வெயிலோ குளிரோ எப்போ பார்த்தாலும் இந்த ஜட்ஜ் வக்கீல்ஸ் எல்லாம் கருப்பு கோட்டு போட்டு சுற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க எதுக்கு கருப்பு கோட்டு போடுறாங்க தெரியலையா? சரி வாங்க சொல்கிறேன். வக்கீல் கருப்பு கோட்டு போடுறது இங்கிலாண்டில் இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, 1865 அப்படின்னா கிங்ஸ் சார்ல்ஸ் செத்ததும் இங்கிலாண்டோட அரசு குடும்பம் கோர்ட்டில் பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போடணும்னு சொன்னாங்க. அப்போலேருந்து அந்த ஒரு கோர்ட்டில் பிளாக் கலர் தான் கோட் போடுவாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி சிஸ்டம் ரொம்ப நிறையா இருக்குது. அது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அப்படியே இருக்குது. அதனால தான் இப்போ கூட கோர்ட்டில் வக்கீல் அப்புறம் ஜட்ஜ் எல்லாம் கருப்பு கோட் போடுறாங்க. 1961 கவர்மெண்ட் இதை கம்பல்சரின்னு சொல்லிடுச்சு. ஃபேக்ட் நம்பர் 10. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா ஜப்பான் ஜனங்க இதுக்கு சுடுதண்ணி தான் குடிப்பாங்கன்னு? சரி வாங்க சொல்கிறேன். சுடுதண்ணியை குடிக்கிறதுனால உடம்புக்கு நல்லது, அப்படியே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஒரு நாளைக்கு 1 to 10 கிளாஸ் வாட்டர் குடிக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு 3 சுடுதண்ணி குடித்தா நம்ம உடம்புக்கு நோயே வராமல் நாம் காப்பாற்றிக்கலாம். அப்படியே உங்களோட வெயிட்டு அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் சுடுதண்ணி குடிக்கும்போது அந்த வெயிட் லாஸ் ஆகும். சுடுதண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்பு டீடாக்சியேஷன் ஆகும். அப்படியே பெண்களோட பீரியட்ஸ்க்கும் உதவும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த் ஃபேக்டோட எங்களோட வீடியோ இப்போ முடியுது. ஆனால் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட நான் உங்களை ஃபேக்டிஃபை பண்ண திரும்ப வருவேன். மீட் பண்ணலாம் ஒரு புது எபிசோடில். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.